ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் நாகார்ஜுன் அண்ட் யூ வாட்சிங் மீ ஆன் நான் மனிதன். நீங்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் வந்துட்டு உங்களை என்ன சொல்ல வரேன்றது கிளியராக புரியும். ஸோ நான் ஸ்ட்ரைட்டாகவே வந்து வீடியோக்குள்ளே போயிடுறேன். நம்ம சேனலில் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், பிக் பாஸ் ஷோ வந்துட்டு ஒரு இலுமினாட்டியோட ஷோ அப்படின்ட்டு. நம்ம வீடியோஸ், நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணவங்க, அதை ஒழுங்காக பார்த்தவங்க எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பிக் பாஸ் ஒரு இலுமினாட்டி ஷோ அப்படின்றது. இப்போது நான் பிக் பாஸ் பற்றி சொல்ல போகிற சில உண்மைகள் உங்களுக்கு புரியணும்னா, ஃபஸ்ட்டு விஜய் டிவி, நெக்ஸ்ட்டு கமலஹாசன், அண்ட் கடைசியாக ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட். இந்த மூணை பற்றியும் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைங்க. சரி, நான் எடுத்தோடனே விஜய் டிவி பற்றி பேச ஆரம்பிக்கிறேன். விஜய் டிவி, இந்த விஜய் டிவி வந்து ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஸ்டார் நெட்ஒர்க் அப்படிங்கிற குரூப்புக்கு சொந்தங்க. ஸ்டார் டெலிவிஷன் நெட்ஒர்க் வந்துட்டு விஜய் டிவி வச்சுருக்காங்க. அண்டு இந்த ஸ்டார் குரூப்போட பேரண்ட் கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் கார்ப். இது வந்து வேர்ல்டு வைடோட கம்பெனி. இது ஆக்சுவலாக பெரிய பெரிய சேனல்ஸே இந்த நியூஸ் கார்ப்புக்குள்ளே இருக்குது. எடுத்துக்கிங்கன்னா ஃபாக்ஸ் நியூஸ், இந்த மாதிரி நேஷ்னல் ஜியோக்ராஃபிக் சேனல், இந்த மாதிரி பல சேனல்ஸ் வந்துட்டு, மிக மிக முக்கியமான சேனல்ஸ் வந்துட்டு நியூஸ் கார்ப்புக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன சேனல்ஸ் வந்து நியூஸ் கார்ப்புக்கு அடியில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த நியூஸ் கார்ப்போட ஓனர் யாரும் பார்த்தீங்கன்னா ரூபர்ட் மர்டோச். இவர் ஒரு யூதருங்க. இவர் வந்து இஸ்ரேலுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறவர். ப்ளஸ் வந்துட்டு சிரியாவில் எவ்வளவோ பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, பட் அதை பற்றி இவரோட ஃபாக்ஸ் நியூஸ் சேனல்லையோ, இவர் வச்சிருக்க பல சேனல்கள்லையோ ஒரு சின்ன மேட்டரை கூட ரிலீஸ் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க, அவ்வளோ பத்திரமாக பார்த்துக்கிட்டு இருக்கார் அந்த ரூபர்ட் மர்டோச். அப்படிங்கிறப்பையும் நம்மளுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சு போச்சு இவர் வந்து ஒரு ஃப்ரீமேசன் அப்படின்ட்டு. ஃப்ரீமேசன்னா இப்போது ஒரு இலுமினாட்டியோட பினாமி மாதிரி வச்சுக்கோங்க. இலுமினாட்டி சொல்லக்கூடிய வேலைகளை இவங்க வந்துட்டு செய்கிறவங்க பேர் தான் ஃப்ரீமேசன்ஸ். அதுக்கு பதிலாக அவங்க வந்து பணம், பதவி, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிக்கு பினாமியாக போடுறது, இந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த ரூபர்ட் மர்டோச் வந்து ஒரு ஃப்ரீமேசன். ஸோ அல்டிமேட்லி உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், அப்போ விஜய் டிவியே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு இல்மாட்டியோட கண்ட்ரோல் கடியில் தான் இருக்குது. இந்த விஜய் டிவி போடுற ஷோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மைண்டுக்குள்ளே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம மைண்டில் புகுத்தணுன்றக்காக வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ளீட் செட்டப் தான் விஜய் டிவி. அதுக்கு ஒரு மிக மிக முக்கியமான எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம நீயானா. ஸோ முக்கியமாக ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல விருப்பப்படுறேங்க. ஆனால் எனக்கு இன்னொரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கேன், அதுக்கு பேர் ட்ரெண்டிங் இன்ஃபோர்டெயின்மெண்ட். ஸோ அதில் நான் வந்துட்டு ஏன் வந்துட்டு நீயானா பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ரீசன்ஸை வந்துட்டு நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் தயவு செஞ்சு அதை பாருங்கள். ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் கவர் பண்ணியிருக்கேன், ஏன் நீயானா பார்க்கவே கூடாதுன்ட்டு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிங்கன்னா தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு விஜய் டிவி பற்றி பேசியாச்சுங்க. அடுத்ததை பார்த்திங்கன்னா கமலஹாசன். கமலஹாசன் ஒரு நல்ல ஆக்டர்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பட் எத்தனை பேருக்கு தெரியும் அவர் ஒரு ஃப்ரீமேசன் அப்படின்ட்டு. ஸோ முதல்ல வந்துட்டு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, கமலஹாசன் வந்துட்டு பல கான்ட்ரவர்சிஸ் உள்ள இருக்கார். அதில் ஒரு இப்போ சமீபத்தில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விஸ்வரூபம். விஸ்வரூபம் படம் வந்துட்டு அதில் வந்து ஒசாமா பின்லாடன் வந்து கொல்லப்படுறதா காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து நான் படம் பார்க்குறப்போ எனக்கு அது ஒன்றும் பெரிய இம்பேக்டாக தெரியல. ஆனால் ஒசாமா பின்லாடன் வந்து கொல்லப்பட்ட வருடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா May 2, 2011. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது February 2013. ஒரு இன்டர்வியூவில் கமலஹாசன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த நாங்கள் ஸ்கிரிப்டில் எழுதிட்டோம் இந்த விஷயத்தை. ஆக்சுவலாக ஒசாமா பின் லாடன் கொல்லப்படுற மாதிரி வந்து நாங்கள் ஸ்கிரிப்டில் எழுதிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு அந்த சீன்லாம் எடுத்தே முடிச்சாச்சு அவர் சாகிறதுக்கு முன்னாடியே அப்படின்னு
அவர் வந்துட்டு ஓப்பனாக வந்து ஒரு டிவியில் ஒத்துட்ருக்காரு. ஸோ எத்தனை பேர் அந்த இன்டர்வியூ பார்த்துருப்பீங்கன்னு தெரில, எனக்கு அது எங்கே இருக்குன்னு தெரில, யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அந்த இன்டர்வியூ. ஸோ அப்போது கமலஹாசன் ஒரு தீர்க்கதரிசியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, அவர் ஒரு ஃப்ரீ மேசன். ஏன்னா இல்லுமினாட்டிகள் வந்து என்னென்ன விஷயங்களும் செய்ய போகிறாங்களோ அதை முன்னமே வந்துட்டு இந்த சினிமா படங்கள் மூலியமாகவோ இல்லை கார்ட்டூன்ஸ் மூலியமாகவோ இல்லை வேறு வேறு நம்மளுக்கு இன்டைரக்டாக பல விஷயங்கள் மூலயமா இந்த ஃப்ரீ மேசன்களுடைய உதவிகளை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தெரியப்படுத்திகிட்டே இருப்பாங்க. என்ன நமக்கு புரியுது தான் கிடையாது. ஸோ இப்படி ஒன்று நடந்திருக்கு. ஸோ இதன் மூலயமா நம்ம சொல்லலாம், நம்ம கமலஹாசன் ஒரு ஃப்ரீ மேசன் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் பற்றி சொன்னேன், பட் அதை பற்றி நான் சொல்கிறக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. முதல்ல பிக்பாஸ் ஷோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எடுத்த அதோடய லோகோவே ஒத்த கண்ணு. அந்த ஒத்த கண்ணுன வந்து நம்மளை எல்லாத்துக்குமே தெரியும், அது தஜ்ஜாலோட கண்ணு அப்படின்ட்டு இஸ்லாம் மதத்தில் சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த இலுமினாட்டியோட சிம்பிள்ஸில் வந்துட்டு அந்த பிரமிடுக்குள்ளே ஒரு ஒத்த கண்ணு இருக்க மாதிரியும் வந்துட்டு நம்ம டாலர் நோட்லேயே பார்க்குறோம். இப்படி அந்த ஒத்த கண்ணு சிம்பிளை வந்துட்டு பல இலுமினாட்டியோட ப்ரோக்ராம்ஸ்லையும் பல இலுமினாட்டிகளோட சேனல்ஸ் பல இலுமினாட்டிகளோட அவங்களோட ப்ரொப்பகண்டா எல்லாத்துலேயுமே அந்த ஒத்த கண்ணை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த ஷோவுக்கு கரெக்டாக சூட்டபுளாக வந்துட்டு அதை வந்து வச்சுருக்காங்க. அண்டு இன்னொரு விஷயம், அவங்களோட டேக்லைன் அந்த கமலஹாசன் அடிக்கடி சொல்கிறது ஐ வில் பி வாட்சிங், அப்புறம் வந்துட்டு ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் என்ன அர்த்தங்கிறத நான் சொல்கிறேங்க. முதலாவதாக இந்த பிக்பாஸ் ஷோ வந்துட்டு நடத்த வேண்டிய முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் அதாவது வேர்ல்டு வார் 3 முடிஞ்சதுக்கப்புறம் உலகத்துடைய பாப்புலேஷன் பயங்கரமாக குறைஞ்சிரும். அதை டீபாப்புலேஷன் பண்ணுறதுக்காக தான் முக்கியமான உலக 3rd உலகப்போர் நடக்க போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்துட்டு பாப்புலேஷனை குறைச்சதுக்கப்புறம் அவங்கள இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே அடைச்சிருவாங்க, ஒரு ஃபெசிலிட்டிக்குள்ளே அடைச்சிருவாங்க. அடைச்சிட்டு அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் கமாண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க என்னென்ன செய்யணும் அப்படின்றது. ஸோ அவங்க நம்ம மக்களாகிய நம்ம ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்மளுக்கு சொல்கிறாங்க, இப்படி தான் அவங்கள நாங்கள் அடைச்சி வைக்க போகிறோம், இப்படி தான் நாங்கள் நான் சொல்கிற நேரத்துக்கு லைட் எரியும், நான் சொல்கிற நேரத்துக்கு தான் நீ தூங்கணும், நான் சொல்கிற நேரத்துக்கு தான் நீ சாப்பிடணும், நான் சொல்கிற வேலை தான் நீ செய்யணும், இல்லாட்டி எலிமினேட்டட். இங்கே வந்து எலிமினேஷனாக வீட்டுக்கு போயிடுவாங்க, பட் ஆக்சுவல் எலிமினேஷனில் யூ வில் பி கில்டு, அவங்கள கொன்றுருவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க வந்துட்டு முன்னமே பண்ண ஒரு பிளானு. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஒவ்வொரு வேர்ல்டு வார் நடத்தணும், எப்படி பாப்புலேஷனை குறைக்கணும், எப்படி வந்து கடைசியில் மொத்த உலக பாப்புலேஷனை ஒரு சின்ன அமௌண்ட் கொண்டு வந்து அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணி மொத்த உலகத்தை நம்ம கேப்சர் பண்ணணுங்கிறது வந்து இல்லுமினாட்டியோட பிளானு. ஸோ அது வந்து கடைசி கட்டத்தில் மக்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்றத போர்ட்ரே பண்ணுறது தான் வந்து இந்த பிக்பாஸ் ஷோ. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, அதில் 30 கேமரா இருக்கதா சொல்கிறாங்க. 30 கேமராங்கிறது வந்துட்டு அது எதை குறிப்பிடுது அப்படின்றா, அவங்க மட்டும் கிடையாது நம்மளே வாட்சுட்டு தான் எல்லா இடங்கள்லையுமே நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிர்பயா கேஸுன்றத வந்து தமிழ்நாட்டில் வந்து பல ரேப் நடக்குது, எல்லா மாநிலங்கள்லேயும் பல பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த டெல்லியில் நடந்தவங்க மட்டும் ஏன் இவ்வளோ ஹைப் பண்ணி அது ஒரு பெரிய விஷயம் மாற்றி மொத்த நாடையே வந்து கொந்தளிக்க வச்சு நியூஸ் பேப்பர் டிவியெல்லாம் மாற்றி மாற்றி அதை போட்டு காமிச்சு நம்ம மக்களை கொந்தளித்து ஒரு புரட்சி உண்டாக்கி ஏன் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மீடியா நினச்சா ஒரே நல்ல டாப்பிக்கை மாற்றி மக்கள் மைண்டை மாற்றி அப்படியே டாபிக் சேஞ்ச் பண்ணி நம்மளோட அடுத்து வேறு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கொண்டு வந்து நம்மளை மொத்தமாக சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அதை ஏன் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முக்கியமான ரீசன், இது மூலிமா கடைசியில் இப்போ டெல்லியில் எல்லா இடங்கள்லேயுமே சிசிடிவி கேமரா இருக்குது, கேட்டால் வந்து பெண்களின் பாதுகாப்புக்காகன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது.
டெல்லியில் இருக்க ஒவ்வொரு மக்களும் கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே கூகுள் மேப்ஸுன்றது மூலயமா வந்துட்டு நம்ம யார், நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம், கண்காணிச்சிட்டே இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ். நம்ம ஃபோனில் இருக்க ஜிபிஎஸ் வந்துட்டு நம்ம ஃபோனில் இருக்க எல்லா விஷயத்துக்கும் நம்ம காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஃபோன் பேசுகிறோம், காசு கொடுத்து பேசுகிறோம். இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம், காசு கொடுத்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நம்ம அதெல்லாம் காசு கொடுத்து காசு கொடுத்து தான் யூஸ் பண்ணுறோம். வேறஸ் சேட்டில் இங்கேருந்து கஷ்டப்பட்டு கோடிக்கணக்காக செலவு பண்ணி, இங்கேருந்து செலவு பண்ணி சேட்டலைட் அனுப்புகிறான். சேட்டலைட்லேருந்து நம்மளுக்கு ஜிபிஎஸ் மட்டும், அவ்வளோ பெரிய காஸ்ட்லியான சேட்டலைட்லேருந்து நம்மளுக்கு ஜிபிஎஸ் மட்டும் ஃப்ரீயாக தரானா, இது எப்படி நம்பக்கூடிய விஷயமா இருக்கும்? அதாவது முக்கியமான விஷயங்க, நான் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான், இஃப் யூ டோன்ட் பே ஃபார் அ ப்ராடக்ட் தென் யூ ஆர் த ப்ராடக்ட். நீங்கள் ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் பணம் செலுத்தாமல் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் அது ப்ராடக்ட்டே, உங்களை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி தான் அந்த கூகுள் மேப்ஸ் மூலயமா நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை நான் கூகுள் மேப்ஸ் ப்ளஸ் டெக்னாலஜியை வச்சு நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றதை பற்றி நீங்கள் அதை பற்றி கிளியராக சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை பற்றி தெல்ல தெளிவாக நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மொபைல் ஃபோன்ஸில் வந்துட்டு முன்னமாச்சு ஒரு கேமரா தான் இருக்கும், இப்போது எல்லார் ஃபோன்லேயும் கிளியராக ரெண்டு கேமரா இருக்குது. ஸோ நம்ம எப்பயுமே நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குது, நம்ம என்ன எந்தெந்த விஷயங்களை பார்க்குறப்ப நம்ம மூஞ்சி முகத்தில் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம முன்னாடி நம்ம வீடு எப்படி இருக்குது. ஸோ இப்படி எந்த எல்லா விஷயங்களையும் உங்கள் ஃபோன் கேப்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அது வந்துட்டு நம்மளால் அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணவே முடியாது, அது ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டு டார்க் வெப்போட டேட்டா பேசஸ் போயிட்டே இருக்குது. டார்க் வெப் பற்றியும் உங்களுக்கு நீங்கள் தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அது ஒரு பெரிய கதை, கண்டிப்பாக சொல்ல ஆசைப்பட்றேன். ஸோ இதுதான் டெக்னாலஜி பற்றின விஷயம். ஸோ இதே மாதிரி இந்த பிக் பாஸோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா வச்சு கண்காணிக்கிறதுனால, ஸோ கேமரா முன்னாடி இருக்கிறது ஒரு ஒரு விஷயமாகவே மக்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம கேமரா மூலம் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஒன்று ஒன்று நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்தையும் நாங்கள் கண்காணிச்சிட்டே தான் இருக்கோம். எப்படி சொல்கிறது, அந்த அதில் பாத்ரூமில் கூட கேமரா வைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில், லிவிங் ரூமில், இப்படி எல்லா இடங்கள்லையுமே கேமரா இருக்குது. ஏன்னா நம்ம கையில் ஃபோன்ஸ் வச்சுருக்கோம், நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தால் சிசிடிவி கேமரா எல்லா இடங்கள்லேயும் இருக்குது. இப்படி பார்த்தீங்க, உங்கள் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணால் கூட இன்னொருத்தரோட ஃபோன் ஆனில் இருக்குது, உங்கள் ஃபோனை மைக் எப்பயுமே ஆனில் இருக்குது. ஸோ என்ன பேசுகிறோம் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குன்ற மாதிரி ஒரு நிலைமையில் நம்ம இருக்கோம். அப்படிங்கிறப்போ அதை வந்து நமக்கே போட்டு காட்டுறான், நமக்கே சொல்கிறான், டே நாங்கள் உங்களை பார்த்துக்கிட்டு தான்டா இருக்கோம் தினமும், இப்படி தான் நீங்கள் என்ன பண்ண பண்ணுறீங்கன்றதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு நம்மள்ட்டையே வந்து போர்ட்ரே பண்ணி காமிக்கிறது அந்த ஷோ. இன்னொன்று வந்துட்டு இந்த ஷோவை பார்க்கறதுக்கு இருக்கப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சுங்க. கொஞ்ச நேரம் ஆக நான் வந்துட்டு இந்த ஷோ பார்த்துட்டு இருக்கப்போ, ஓ பரவாயில்லையே, அந்த ஹவுஸும் நல்லா தானே இருக்குது, நேரம் காலம் போகிறது தெரியல, நம்ம செல்ஃபோன்ஸ் எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஸோ ஜாலியாக இருக்கலாமோ அப்படின்ட்டு எனக்கே மைண்டில் தோணுச்சு. அப்புறம் தான் யோசிச்சேன், ஓ அந்த ஷோவோட மோட்டிவே இதுதான், நம்ம வந்துட்டு அப்படி ஒரு சிச்சுவேஷனில் நமக்கு வந்துட்டு பின்ன பிற்காலத்தில் வந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமா தெரிய போகிறது கிடையாது. இப்போது ஆல்ரெடி முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சிசிடிவி கேமரா இருக்க போகிறோம், யார்ட்டே ஃபோன் கிடையாது, ஸோ நம்மளை யாரும் கண்காணித்ததே கிடையாது. ஆனால் இப்போது ஒவ்வொரு செகண்டும் நம்மளோட ஒவ்வொரு மூவும் கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. பரவாயில்ல, இப்போ நம்ம அதுக்கு வந்துட்டு நம்ம பழகிக்கிட்டோம். அதே மாதிரி பிற்காலத்தில் அப்படி ஒரு ஜெயிலில் போய் அடைச்சி வச்சுக்கிட்டு நம்மளை என்ன சொன்னாலும் நம்ம கேட்க தான் போகிறோம். அதை வந்துட்டு நமக்கே வந்துட்டு போட்டு காட்டுற ஷோ தான் பிக் பாஸ் ஷோ. சரிங்க, இவ்வளோ விஷயம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் பற்றி சொல்லிடுறாங்க. இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டுக்கும் இல்மாட்டிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் நடந்த மிகப்பெரிய ரெவல்யூஷன்ஸ்க்கும் இல்மாட்டிகளுக்கும் சம்பந்தம்